மீடியாவுக்கு மிக முக்கியம் ஸ்ரீ கைலாசா தான் முக்கியம். ஸ்ரீ கைலாசா அங்கே எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவர் ஸ்ரீ கைலாசாவில் பெண்களை என்னவோ அணுகிறாரு அணுகலை, இதுதான் இவங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கும். சாமியார்களுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி இந்து தேசியம் இந்து நாடு அரசியல் பேசிய பாரதிய ஜனதாவுக்கும் கும்மாளம் அடிக்கக்கூடிய நித்யானந்தாவினுடைய இந்து நாடு கோரிக்கைக்கும் இடையில இப்போ பிரச்சனை உருவாகுது. ஆனால் ஜக்கி வாசுதேவுக்கும் நித்யானந்தாவுக்கும் கடவுள் என்பதே ஒரு வியாபாரம், பஜனை என்பதே ஒரு வியாபாரம், கட்டணம் செலுத்த முடியும். அதற்கு ஸ்ரீ கைலாசா என பெயர் சூட்டியிருக்கிறார். அதை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என ஐநா மன்றத்திற்கு ஓலை அனுப்புகிறார். இதுவரை அவர்களிடமிருந்து வெளிப்படாத மிகப்பெரிய சத்தமாக கைலாசா இந்து, இந்து நாடு, எப்படி மணிப்பூரிலே பெண்கள் தங்களை நிர்வாணமாக்கி கொண்டு துணியை மறைத்து இந்திய இராணுவத்திற்கு எதிராக கடந்த காலத்திலே போராடினார்களோ அதுபோல ஐந்து இளைஞர்கள் தங்களை நிர்வாணமாக்கி கொண்டு இந்த குடியுரிமை சட்டம் இருக்கிறதே அதை நீக்கு என்கிறார். நீங்கள் மொழி போராட்டம் என்றால் தமிழ்நாடு, இடஒதுக்கீடு என்றால் தமிழ்நாடு, நீட் எதிர்ப்பு என்றால் தமிழ்நாடு, தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு என்றால் தமிழ்நாடு, மாநிலத்திலே ஒரு கவர்னர் ஆட்சி தேவையா என்கிற கேள்வி எழுப்பியவன் தமிழன் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாட்டின் மீது டெல்லி அரசிற்கு எப்பயுமே ஒரு பகை உணர்ச்சி இருக்கிறது. எல்லாரும் முருகனை கும்பிடக்கூடிய இந்துக்கள் என தன்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, இந்துக்கள் என தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள், அவர்களுக்கு இந்த குடியுரிமை என்பது கிடையாது என இந்திய அரசு அதை நாடாளுமன்றத்தில் அந்த பில்லில் அறிவிக்கிறாங்க. ஐந்தாறு முறை எடைக்கு எடை அவருக்கு தங்கம் வழங்கப்பட்டிருக்கிறதாம். யார் வழங்குகிறார்கள், எதற்காக வழங்குகிறார்கள், அதுவெல்லாம் அது இந்த தங்கத்தை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற நித்யானந்தா அதை என்ன செய்யும். காலையில் கூட தொலைக்காட்சியில் சர்மா இதை பேட்டியாக கொடுக்கிறார். அங்கே இதுவரை நிர்வாகியாக உடந்தையாக இருந்த சர்மா தான், இவருடைய பெண் பிள்ளைகளையும் அங்கே அனுப்பி வைத்த இதே சர்மா தான் இன்றைக்கு கதை கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சர்மாவினுடைய மகளே சொல்லுகிறார், நிதி விவகாரத்திலே நிதி கையாள்வதிலே என் தந்தைக்கு நேர்மை கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணே பேட்டி கொடுக்குறான். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு வார காலமாக நித்யானந்த ரீதியான சர்ச்சைகள் ஒரு பக்கம் படுபயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. அதே போல் என்கவுண்டராக இருக்கட்டும், பல விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் கூட நித்யானந்த விஷயம் ஒரு விஷயமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த நித்யானந்தா மீது உள்ள குற்றச்சாட்டு குறித்து, அவர் தனிநாடு கோரிக்கை குறித்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் அதை எப்படி பார்க்குறீங்க? நித்யானந்தா, ஜக்கி வாசுதேவ் இது போன்ற நவீன சாமியார்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வந்திருக்கிற சாபக்கேடு. பொதுவாக உயர் நடுத்தர சமூகம் மேல்தட்டு சமூகத்திற்கு, சம்பாதித்து கொழுத்த சமூகத்திற்கு அவர்களுடைய போக்கிலே ஒரு அமைதியும் அதே நேரம் உற்சாகமான வழிபாடு என்கிற பெயரிலே இது போன்ற சாமியார்கள் பினாமிகளாக செயல்படுகிறார்கள். ஜக்கி வாசுதேவ் ஒரு புறம் பார்த்தீர்கள் என்றால் காட்டை அழித்துவிட்டு இன்னொரு புறம் மரம் வளர்ப்போம் என ஏமாத்துகிற ஒரு திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற வகையறா சாமியார் ஒரு புறம். நித்யானந்தா ஏற்கனவே தெரியும், அவன் ஒரு சாமியார் கிடையாது. சல்லாபத்திலே வாழக்கூடிய, வெளிப்படையாக தெரிந்த பிறகும் கூட இவர்களை சுற்றி இந்து மதம் என்கிற பெயரில்
தான் ஒரு இந்து நிறுவனம் என்கிற பெயரில் உலகம் முழுக்க ஆதரவாளர்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர் சொல்லுகிறார், 5-6 முறை எடைக்கு எடை அவருக்கு தங்கம் வழங்கப்பட்டிருக்கிறதாம். யார் வழங்குகிறார்கள், எதற்காக வழங்குகிறார்கள், அதுவெல்லாம் அது இந்த தங்கத்தை எல்லாம் வாங்கி வைத்து கொண்டிருக்கிற நித்யானந்தா அதை என்ன செய்வார், இது குறித்தெல்லாம் அரசுக்கு ஒரு பார்வையோ ஒரு தணிக்கையோ எதுவும் கிடையாது. நித்யானந்தா ஆசிரமம் என்கிற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய ஆசிரமத்திலே பெண் பிள்ளைகள் ஏராளமாக சேர்க்கப்படுகிறார்கள், சிறுமிகள் அதிகமாக சேர்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அங்கே நிர்வாகியாக இருந்த சர்மா ஏராளமான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அங்குதான் இருக்கிறது. இரவு பஜனை என்கிற பெயரிலே சிறுமிகளை எல்லாம் அழைப்பார்களாம், பொய் சொல்லுவாராம், கேமரா அங்கு வைத்திருக்கிறேன், என்ன நடக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் என்றெல்லாம் சொல்லுவாராம். ஆனால் உள்ளே எந்த கேமரா பதிவுகளையும் இதுவரை தாங்கள் பார்த்து, இன்றைக்கு காலையில் கூட தொலைக்காட்சியில் சர்மா இதை பேட்டியாக கொடுக்கிறார். அங்கே இதுவரை நிர்வாகியாக உடந்தையாக இருந்த சர்மாதான், இவருடைய பெண் பிள்ளைகளையும் அங்கே அனுப்பி வைத்த இதே சர்மாதான் இன்றைக்கு கதை கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நக்கீரன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சர்மா சொல்கிறதுல இது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? உண்மையாக பொய்யான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் இந்த நிறுவனங்களுக்குள்ளே நம்ம போகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, போவதும் கிடையாது. இவர்கள் அனுபவிப்பது வரை அனுபவிக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே பொருளாதாரத்தை பங்கு போடுவதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்தவுடனேயே பிரச்சனைகள் வெளிவரத் தொடங்குகிறது. சர்மாவினுடைய மகளே சொல்லுகிறார், நிதி விவகாரத்திலே நிதி கையாள்வதிலே என் தந்தைக்கு நேர்மை கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணே பேட்டி கொடுக்குறாங்க. இவர் ஒருபுறம் நித்யானந்தாவினுடைய கதைகளை, அவருடைய சல்லாப கதைகளை வெளிப்படையாக இன்றைக்கு பேச தொடங்கியிருக்கிறார். வீதியிலே விரட்டி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய மேல்மட்டத்து சாமியார்கள் இவங்கெல்லாம். நீங்கள் நம்ம சாதாரண சமூகத்தில் கோயில் வாசலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், காவி உடுத்திட்டு கோயிலையே கிடப்பாக இருக்கிற சாமியார்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்முடைய கிராம பூசாரிகளை பார்த்துருக்கலாம். இவங்க வாழ்க்கை முறையெல்லாம் வேறு, இவங்க கடவுளை நம்புவது வேறு. ஆனால் ஜக்கி வாசுதேவுக்கும் நித்யானந்தாவுக்கும் கடவுள் என்பதே ஒரு வியாபாரம், பஜனை என்பதே ஒரு வியாபாரம். கட்டணம் செலுத்தணும், நீங்கள் அந்த பஜனைக்கு போகிறதுனாலே மிகப்பெரிய கட்டணம் செலுத்தணும். அவன் என்ன பண்ணினாலும் சரி கேள்வி கேட்காமல் இருக்கணும். ஏற்கனவே ரஞ்சிதா விஷயம் வெளிப்பட்டு உலகம் முழுக்க தெரியும், அவன் ஒன்றும் சாமியார் கிடையாது, போகிற பெண்களை சல்லாபிக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் சாமியார் வேஷத்தில் இருக்க வேண்டியது ஏற்கனவே அம்பலப்பட்டுருச்சு. மதுரை ஆதீனத்தை கூட கைப்பற்ற வந்ததும், எழுச்சாத்தனமாக மதுரை ஆதீனம் ஏமாந்ததும், பிறகு முழித்து கொண்டதுமான சில செய்திகள்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் கார்பரேட் சாமியார் சொல்கிறீங்க, அரசுக்கு ஆதரவானு ஒரு வார்த்தை அதை முன் வச்சு தான் பேசுகிறீங்க. ஆனால் அவர் ஐநாவுக்கு எடுத்த கடிதத்தை என்ன சொல்கிறாருன்னா, என்னை முடக்க, என்னை அழிக்க இங்கே உள்ள இந்துத்துவ அமைப்புகளும் முயற்சிக்கின்றன, ஆர்எஸ் அமைப்பும் முயற்சிக்கின்றன, இங்கே உள்ள பிஜேபி முயற்சிக்கின்றன, அதிமுக முயற்சிக்கின்றன, திமுக முயற்சிக்கின்றன, ஏன் பெரியார் கட்சிகள் கூட எங்களை அழிப்பதற்காகத்தான் துடித்து கொண்டிருக்கான்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பாருங்க வேடிக்கையை. இவர் அப்படி ஒரு தீவை விளக்கி வாங்கினதோடு மட்டும் இல்லை, ஸ்ரீ கைலாசா, அதற்கு ஸ்ரீ கைலாசா என பெயர் சூட்டியிருக்கிறார். அதை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என ஐநா மன்றத்திற்கு ஓலை அனுப்புகிறார். இதுவரை அவரிடமிருந்து வெளிப்படாத மிகப்பெரிய சத்தமாக கைலாசா இந்து, இந்து நாடு, ஆக இந்து, இந்துத்துவா, இந்து நாடு, இது எல்லாம் அரசியலில் ஒரு ஆயுதமாக இந்தியாவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயம் ஆதரவு கிடைக்கும் என நித்யானந்தாவிற்கு தெரியும். இந்து என்று சொன்னால், இந்து நாடு என்று சொன்னால், இந்துத்துவா என்று சொன்னால், ஏற்கனவே இங்கே தலைவிரித்து ஆடக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அரசியலிலே
ஒரு பரந்த மக்களிடமிருந்து ஆதரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என நித்யானந்தா அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ பங்கு சண்டை வந்துடுது. எப்படி சிவசேனாவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மராட்டிய அரசை கைப்பற்றுவதில் பங்கு சண்டை வந்து இன்றைக்கி உடஞ்சி நிற்கிறாங்களோ, என்னென்னா ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம இந்து நாடு ஒன்றை உருவாக்கம் நினச்சிட்டு இருக்கும் பொழுது இங்கே அப்படி பாதுகாப்பு எங்களுக்கு கிடையாது, எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் இந்த நாட்டை அரசை குற்றஞ்சாத்திட்டு இந்து நாடு நான் அறிவிக்க போகிறதா இந்து நாடுன்னு சொல்கிறார். இது இப்போ இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, சாமியார்களுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி இந்து தேசியம் இந்து நாடு அரசியல் பேசிய பாரதிய ஜனதாவுக்கும் கும்மாளம் அடிக்கக்கூடிய நித்யானந்தாவினுடைய இந்து நாடு கோரிக்கைக்கும் இடையில் இப்போ பிரச்சனை உருவாகுது. இந்த செய்திகளை இன்றைக்கி பரபரப்பாக பேசுகிறதன் மூலமாக ஏராளமான விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எதை மறைக்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி என்பது இந்த மண்ணிலே மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் பாரதிய ஜனதா அரசு திணறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு நிறுவனங்களை தனியார் மயமாக்கி பங்குகளை எல்லாம் விற்று கோடிக்கணக்கான கோடிகளை மோடி அரசு குவித்து கொண்டிருக்கிறது. கையிலே நிதி மூலதனத்தை வைத்து கொண்டு ஒரு அபாயகரமான பாசிச அரசாக வடிவெடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக ஏராளமான விவாதங்கள், அசாமிலே 40 லட்சம் பேருக்கு மேலே குடியுரிமை இழக்கிற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். போராட்டத்திற்கு பிறகு அதை 19 லட்சமாக குறைக்கிறார்கள். நேற்று நடந்திருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் கையிலே சுடரேந்தி, தீவெட்டி போல சுடரேந்தி அவர்கள் நடத்தியிருக்கிற மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணி இந்திய அரசிற்கு ஒரு சவுக்கடியாக இருக்கிறது. எப்படி மணிப்பூரிலே பெண்கள் தங்களை நிர்வாணமாக்கி கொண்டு துணியை மறைத்து இந்திய இராணுவத்திற்கு எதிராக கடந்த காலத்திலே போராடினார்களோ, அதுபோல 5 இளைஞர்கள் தங்களை நிர்வாணமாக்கி கொண்டு இந்த குடியுரிமை சட்டம் இருக்கிறதே அதை நீக்கு என்கிறார்கள். ஏற்கனவே அஸ்ஸாம் குடியுரிமை சட்டத்தை அந்த ஃபில்டர் பண்ணுற அதை நீக்கி என பேசி கொண்டிருக்கிற அந்த நேரம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள். அவன் ஒரு பில்லே கொண்டு வரான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில், அந்த பில் விவாதத்தில் இருக்கிறது. அது சம்மந்த ஓஎம்சி கூட அந்த ஒரு சட்ட வரவை கிழிச்சிருக்கார் நாடாளுமன்றத்தில். அது குறித்து ஓஎஸ்சி மஜ்லிஸ் கட்சியினுடைய தலைவர் ஓஎஸ்சி அந்த அறிக்கையை கிழித்து எறிந்திருக்கிறார். அந்த அறிக்கை சொல்லுகிறது, இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் எந்த நாடுகளிலும் இருந்தும் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு, இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது. சரி, இந்துக்களுக்கு கொடுக்கிறாய, கடந்த 80ல் இருந்து கிட்டத்தட்ட 39-40 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே ஈழத்தமிழன், அதில் யாரும் இன்னும் முஸ்லீம் இங்கே நாடு கடந்து இங்கே வரல, எல்லாரும் முருகனை கும்பிடக்கூடிய இந்துக்கள் என தன்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் என தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், அவர்களுக்கு இந்த குடியுரிமை என்பது கிடையாது என இந்திய அரசு அதை நாடாளுமன்றத்தில் அந்த பில்லில் அறிவிக்கிறாங்க. இதன் அடிப்படை நோக்கம் தான் என்ன சொல்ல வரீங்க? இவர்களை பொறுத்தவரை 1925 பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கிற சிந்தனை கொத்து என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்க்கான மூல நூலை எழுதிய கோல்வார்க்கர் சொல்லுகிறார், நாங்கள் இந்து தேசியத்தை உருவாக்குவோம், இந்துக்களை தவிர வேறு யாரும் இந்த நாட்டிலே அதிகாரத்திலோ வாழ்வதற்கு உரிமை கிடையாது, அவர்கள் ஒன்று இந்துக்களாக மலமாற வேண்டும், இல்லையில் வெளியேற வேண்டும். எப்படி ஜெர்மனிலே நாஜிக்களை நாஜி இயக்கத்தை நடத்திய ஹிட்லர் ஜெர்மானியனே உயர்ந்தவன், ஜெர்மானியனே புனிதமானவன், ஜெர்மானியனை தவிர இந்த மண்ணிலே வேறு யாரும் இருக்கக்கூடாது என லட்சக்கணக்கான பேரை படுகொலை செய்தாலோ, அதுபோல ஏற்கனவே ஒரு படுகொலை அரசியலை குஜராத்திலே செய்து முன்மாதிரி காட்டியிருக்கிற இந்த மோடி அமித்ஷா அரசு இந்த பில் மூலமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் கொண்டு வருகிற இந்த சட்டம் மூலமாக
இந்துக்களுக்கு மட்டும் குடியுரிமை. ஒன்று நீ இந்துவாக மாறு, இல்லையேல் வெளியேறு என இஸ்லாமியர்களை பார்த்தோம். அதே நேரம் ஈழத்தமிழர்களை அவர்களுக்கு இல்லை என்பதன் மூலம் பொதுவாக தமிழ்நாடு இந்த பிற்போக்கு மத வெறிபிடித்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கும்பலுக்கு இடந்தர மறுக்கிற பெரியாருடைய இயக்க பாரம்பரியமும் ஒரு இடதுசாரி முற்போக்கு விழுமியங்களை வைத்திருக்கிற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. இங்கே இஸ்லாமியர்களோடும் பிற மதத்தைச் சேர்ந்தவர்களோடும் ஒரு இணக்கமான உறவை இங்கு இருக்கிற தமிழ் மக்கள் வைத்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் அவர்களுடைய வழிபாடு பாரம்பரியம் என்பது மதவெறிக்கு ஆட்படாத ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் இங்கே மதவெறியை முன்வைத்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ பாரதிய ஜனதாவை அனுமதிக்க தயாராக இல்லை. தமிழர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொடு மதவெறியை, அந்த மதவெறி அரசியலை, இந்துத்துவா என்கிற அந்த பார்ப்பனிய கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு இந்துக்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தென்னாட்டு தமிழர்கள். ஏற்கனவே வடநாடு தென்னாடு என்கிற அந்த மெல்லிய பிரிவு என்பது பண்பாட்டிலே மொழியிலே போராட்டத்திலே, நீங்கள் மொழி போராட்டம் என்றால் தமிழ்நாடு, இடஒதுக்கீடு என்றால் தமிழ்நாடு, நீட் எதிர்ப்பு என்றால் தமிழ்நாடு, தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு என்றால் தமிழ்நாடு, மாநிலத்திலே ஒரு கவர்னர் ஆட்சி தேவையா என்கிற கேள்வியை எழுப்பியவன் தமிழன் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாட்டின் மீது டெல்லி அரசிற்கு எப்பயுமே ஒரு பகை உணர்ச்சி இருக்கிறது. கட்டுப்பட மறுப்பவன், அடங்க மறுப்பவன் என்கிற பயம். இதே மண்ணிலே தான் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நிகழ்ந்ததால் அச்சம் கூட இருக்கிறது அவர்களுக்கு. ஆக தமிழ் மண்ணினுடைய தமிழர் பாரம்பரியத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒற்றை தேசியத்தை, இந்து தேசியத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை வைத்திருப்பவர்கள் தான் ஆர்எஸ்எஸ். தொலைநோக்கு திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய 25 பயணித்து இன்றைக்கு மெஜாரிட்டி எண்ணிக்கையிலே நாடாளுமன்றத்தை கைப்பற்றி என்டிஏ என்கிற தன்னுடைய கூட்டணி மூலம் இன்னும் கூடுதலான செல்வாக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு. இவர்கள் நினைத்ததை செய்கிறார்கள், மக்களுக்காக அல்ல, இந்துத்துவ தேசியத்திற்காக. ஒருபுறம் இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய, நீர் வளங்களை சூறையாடக்கூடிய, காட்டு வளங்களை சூறையாடக்கூடிய, கனிம வளங்களை சூறையாடக்கூடிய, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சூறையாடுவதற்கு ஒப்பந்தம் போடக்கூடிய கோர முகம் ஒரு புறம் இவர்களுக்கு இருக்கிறது. இன்னொரு முகம் இந்துத்துவ அரசியலை முன்னிறுத்துவதன் மூலம் இந்து இஸ்லாம் என்கிற அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இருக்கிறது, வெள்ளைக்காரன் கையாண்ட டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் சூழ்ச்சி, அதை செய்யக்கூடிய இந்துத்துவ கோர முகம் ஆக இரட்டை முகங்களை கொண்டதாக இந்திய அரசு இருக்கிறது. இவர்கள் சாமியார்களை விவாதமாக்குவார்கள். இவர்கள் சட்ட ஆட்சியை தாண்டி துப்பாக்கி முனையிலே நீதிமன்றங்களை நீதிபதிகளாக, காவல்துறை அதிகாரிகளையே ஆக்குவதை இவர்கள் கொண்டாடுவார்கள். சட்ட ஆட்சியை அழிப்பது, அரசியல் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய சிறிய சிறிய வாய்ப்புகளை கூட பறிப்பது என்கிற கோரமான செயலில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது. இந்த இரட்டை தன்மை உள்ள, ஒருபுறம் கார்ப்பரேட் முகம், மற்றொரு பக்கம் இந்துத்துவ காவி பயங்கர முகம், இது இரண்டுக்கு எதிராகவும் இணைந்த போராட்டங்களை மக்கள் இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டிய, மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்காரிய, தமிழ் தேசிய, இயற்கை சூழலுக்காக போராடுகிற அனைவரும் கரம் கோர்த்து முன்னெடுக்க வேண்டிய தேவையும் சவாலும் நம் முன்னே இருக்கிறது. அவருடைய பார்வையும் நித்யானந்தாவை நோக்கி திரும்பும், இந்த பில்லை நோக்கி திரும்பாது. போலீஸ்காரின் துப்பாக்கி சூழலை நோக்கி விவாதிக்க மாட்டாங்க. மீடியாவுக்கு மிக முக்கியம் ஸ்ரீ கைலாசா தான் முக்கியம். ஸ்ரீ கைலாசா அங்கே எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவர் ஸ்ரீ கைலாசாவில் பெண்களை என்னவா அணுகிறாரு அணுகலை, இதுதான் இவங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கும். இவர் அடிச்சுட்டு ஒரு தீவே வாங்குகிற அளவிற்கு எடுத்துகிட்டு போயிருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய், 1.5 வருஷம் ஆச்சுன்றாங்க நித்யானந்தா இந்தியாவை விட்டு வெளியேறி. இது கூட தெரியாமல் இந்த அரசு இருக்காது, அனுமதித்து விட்டுத்தான் இவர்கள் அவருக்கு எதிராக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நித்யானந்தாவும் மோடியும்
இரட்டை பிறவிகள் தான்